இன்னைக்கான வீடியோவில் இந்த வேறுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சிரிப்பு கவனிங்க. வேர் இஸ் ஹி? அவன் எங்கே இருக்கான்? ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட்டு வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருங்க. என்ன அர்த்தம்? ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு, வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய நண்பர்களுடன். அவனுடைய நண்பர்களுடன் மட்டைப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? சரி, வேர் இஸ் ஹி? அவன் எங்கே இருக்கான்? ரைட் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னால். ரைட் பிஹைண்ட் யூ அப்படின்னா, ரைட் பிஹைண்ட் யூ அப்படின்னா உனக்கு பின்னால், உங்களுக்கு பின்னால். சரி, இந்த இமேஜை பாருங்கள். மைக் டைசன் இஸ் ரைட் பிஹைண்ட் யூ. மைக் டைசன் இஸ் ரைட் பிஹைண்ட் யூ. என்ன அர்த்தம்? மைக் டைசன் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார். வேர் இஸ் ஹி? அவன் எங்கே இருக்கான்? ஹீ இஸ் ரைட் பிஹைண்ட் யூ. ஹீ இஸ் ரைட் பிஹைண்ட் யூ. அவன் உனக்கு பின்னால் தான் இருக்கிறான். அவன் உனக்கு பின்னால் இருக்கிறான். அவன் உனக்கு பின்னால் தான் இருக்கிறான். வேர் ஆர் யூ? எங்கே இருக்க? ரைட் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னால். சரி சரி, இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். 50 சென்ட் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் பிஹைண்ட் யூ. 50 சென்ட் இஸ் ஸ்டாண்டிங் ரைட் பிஹைண்ட் யூ. 50 சென்ட் உங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறார். தலைவர் சிரிக்கிறார் இல்லையா, அவர் பேர் வந்து 50 சென்ட். ஹீஸ் அன் அமெரிக்கன் ரேப்பர், நல்லா பாடுவார். கேட்டு பாருங்க. வேர் இஸ் எவ்ரிபடி? எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் வந்து வேர் இஸ் எவ்ரி ஒன் இந்த மாதிரி கூட கேட்டுக்கோங்க, சரிங்களா? வேர் இஸ் எவ்ரிபடி அப்படின்னாலும் வேர் இஸ் எவ்ரி ஒன் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே ஒரு அர்த்தம் தான். என்னது? எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? இந்த மீட்டிங் ரூம், இந்த மீட்டிங் ரூம், மீட்டிங் ரூமில். புரியுதுங்களா? சரி, இப்போ கவனிங்க. இந்த வேர் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அப்படிங்கிறத வேர் இஸ் இஸ் ஹவுஸ், வேர் இஸ் இஸ், இந்த இஸ் ஹிஸ் அப்படிங்கிறத இஸ் இஸ்னு வச்சுருங்க. இஸ் இஸ், சரிங்களா? வேர் இஸ் இஸ் ஹவுஸ், வேர் இஸ் இஸ் ஹவுஸ், அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவனுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஓவர் தேர், இட் இஸ் ஓவர் தேர், இட்ஸ் ஓவர் தேர். என்ன அர்த்தம்? அதோ அது அங்கே இருக்குது, அதோ அது அங்கே இருக்குது. எது? அவருடைய வீடு. புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி இட் இஸ் ஓவர் தேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆள்காட்டி விரலை காட்டி தான் நீங்கள் பேசுகிறபடியாக இருக்கும். இட் இஸ் ஓவர் தேர் அப்படின்னு வாயாலே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் அது அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? கை காட்டி தானே சொல்ல முடியும். ஆ, புரியுதுங்களா? இட் இஸ் ஓவர் தேர்னு சொல்லும் பொழுது கை காட்டி சொல்லுங்கள். ஆள்காட்டி விரலை காட்டி அது எங்கே இருக்குதோ அதை சொல்லுங்கள். புரியுதுங்களா? சரி, வேர் இஸ் இஸ் கிளாஸ் ரூம், வேர் இஸ் இஸ் கிளாஸ் ரூம், அவனுடைய கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது? இந்த இஸ் ஹிஸ் அப்படிங்கிறத இஸ் இஸ்னு வச்சுருங்க. வேர் இஸ் ஹிஸ் கிளாஸ் ரூம்னா அவ்வளோக்கு நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. சரி, இட் இஸ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர், இட் இஸ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர், இட் இஸ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர்னா அது மூணாவது மாடியில் இருக்குது. எது மூணாவது மாடியில் இருக்குது? அவனுடைய கிளாஸ் ரூம். வேர் இஸ் மை புக்? எங்கே என்னுடைய புத்தகம்? எங்கே என்னுடைய புக்கு? எங்கே என்னுடைய புத்தகம் இருக்குது? இட் இஸ் ஆன் த டேபிள், இட் இஸ் ஆன் த டேபிள். நீங்கள் வந்து இட் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. வெறுமனே ஆன் த டேபிள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், சரிங்களா? என்னது? டேபிளில். புரியுதுங்களா? சரி, வேர் இஸ் மை நோட் புக், வேர் இஸ் மை நோட் புக், எங்கே எனது நோட்டு புத்தகம்? எங்கே என்னுடைய நோட்டு? இட் இஸ் ஆன் த சேர், இட் இஸ் ஆன் த சேர், அது சேரில் இருக்கு. வேர் டு யூ பை யுவர் ட்ரெஸ்ஸஸ்? உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் எங்கே, உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வழக்கமாக நீங்கள் எங்கே வாங்குவீங்க? நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வழக்கமாக நீங்கள் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ பை மை ட்ரெஸ்ஸஸ் இன் டி நகர், ஐ பை மை ட்ரெஸ்ஸஸ் இன் டி நகர். நான் என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வழக்கமாக டி நகரில் தான் வாங்குவேன். புரியுதுங்களா? வெறுமனே நீங்கள் பதில் வந்து இன் டி நகர் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. வேர் டு யூ பை யுவர் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு இன் டி நகர், இன் டி நகர் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இருந்தாலும் எனக்கு அப்படி பேசுறதுக்கெலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ பை மை ட்ரெஸ்ஸஸ் இன் டி நகர் பேசிக்கோங்க, சரிங்களா? இப்போது நம்ம கடந்த காலத்தை பற்றி பேச போகிறோம். எந்த ஒரு வாக்கியத்துலேயும் இந்த டிட் இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வெர்பு ப்ரெஸன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். மீட் அப்படின்றது என்னது? மீட்டுங்கிறது என்னது? மீட் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இல்லைங்களா? சரி சரி, இப்போ கவனிங்க. வேர் டிட் யூ மீட் ஹிம், வேர் டிட் யூ மீட் ஹிம், அவரை நீ எங்கே சந்தித்தாய், அவரை நீ எங்கே மீட் பண்ண? ஐ மெட் ஹிம் இன் சென்னை, ஐ மெட் ஹிம்
இன் சென்னை. நான் அவரை சென்னையில் தான் மீட் பண்ணேன். வேர் டிட் யூ கீப் யுவர் சூட் கேஸ்? வேர் டிட் யூ கீப் யுவர் சூட் கேஸ்? வேர் டிட் யூ கீப்னா எங்கே வச்ச, நீ எங்கே வச்ச? யுவர் சூட் கேஸ், உன்னுடைய சூட் கேஸு, உன்னுடைய சூட் கேஸை நீ எங்கே வச்ச? ஐ கெப்ட் மை சூட் கேஸ் இன் யுவர் ரூம். ஐ கெப்ட் மை சூட் கேஸ் இன் யுவர் ரூம். ஐ கெப்ட் மை சூட் கேஸ் இன் யுவர் ரூம்னா என்னுடைய சூட் கேஸை உன்னுடைய ரூமில் தான் வச்சேன். ஐ கெப்ட் மை சூட் கேஸ்னா என்னுடைய சூட் கேஸை வச்சேன், என்னுடைய சூட் கேஸை வச்சேன். எங்கே? இன் யுவர் ரூம், உன்னுடைய ரூமில். சரி, இப்போ கவனிங்க, கேள்வியிலேயே சூட் கேஸ்னு வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம சூட் கேஸு சூட் கேஸ்ன்னு பேசிக்கிட்டு ஐ கெப்ட் மை சூட் கேஸு வேண்டாமே. அந்த சூட் கேஸ் அப்படிங்கிறத இட்டுன்னு மாற்றிடலாமா? ஐ கெப்ட் இட் இன் யுவர் ரூம். ஐ கெப்ட் இட் இன் யுவர் ரூம் என்ன அர்த்தம்? அதை உன்னுடைய ரூமில் தான் வச்சேன். நீங்கள் இப்படி கூட பேசிக்கலாம். வேர் ஹாவ் யூ பீன் அப்படின்னா நீ எங்கே போயிருந்தாய் அப்படின்னு அர்த்தம். நீ எங்கே போயிருந்த அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் டு த பார்பர்ஸ். ஐ ஹாவ் பீன் டு த பார்பர்ஸ்னா ஐ ஹாவ் பீன் டு த பார்பர்ஸ் அப்படின்னா நான் சலூன் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, பார்பர்ஸ் அப்படின்னா பார்பர்ஸ் அப்படின்னா பார்பர் ஷாப்னு அர்த்தம், மொத்தம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஐ ஹாவ் பீன் டு த பார்பர்ஸ் இப்படி கூட பேசிக்கோங்க, இல்லைனா ஐ ஹாவ் பீன் டு த பார்பர் ஷாப் இப்படி கூட பேசிக்கோங்க. சரிங்களா, ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். சரி, நம்ம தமிழில் பார்பர் ஷாப்லாம் பேச மாட்டோம், சலூன் கடை அப்படின்னு தான் பேசுவோம் இல்லைங்களா. சரி, வேர் இஸ் யுவர் புக்? வேர் இஸ் யுவர் புக்? உனது புத்தகம் எங்கே இருக்கிறது? உன்னுடைய புக் எங்கே? இட் இஸ் இன் த கிளாஸ் ரூம். இட் இஸ் இன் த கிளாஸ் ரூம். அது வகுப்பறையில் உள்ளது, அது கிளாஸ் ரூமில் இருக்குது. சரி, இப்போ கவனிங்க, வேர் ஆர் யுவர் புக்ஸ்னா உனது புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன? தே ஆர் இன் த கிளாஸ் ரூம். தே ஆர் இன் த கிளாஸ் ரூம். அவைகள் வகுப்பறையில் உள்ளன. அப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தே அப்படின்னா தே அப்படின்னா அவர்கள், அவைகள். இந்த இட்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் தே. இந்த ஐடி இட் இட்டு இந்த இட்டுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் தே. இந்த வாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய தே அப்படின்றது எதை குறிக்குது? புத்தகங்களை குறிக்குது. சரிங்களா, சரி இப்போ கவனிங்க, வேர் இஸ் யுவர் புக்குனா உன்னுடைய புத்தகம் எங்கே இருக்குது? வேர் ஆர் யுவர் புக்ஸ்னா உனது புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன? சரிங்க, இப்போ கவனிக்கணும், முதல் வாக்கியத்தில் ஏன் இஸ் வந்திருக்கு, ரெண்டாவது வாக்கியத்தில் ஏன் ஆர் வந்திருக்கு? ஏன்னா புக்குங்கிறத சிங்குலர் நவுன், அதனால் இஸ் வந்திருக்கு. புக்ஸுங்கிறது ப்ளூரல், அதனால் ஆர் வந்திருக்கு இல்லைங்களா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லிடுறேனே. சரி சரிங்க, இப்போ கவனிக்கணும், வேர் இஸ் யுவர் புக்? வேர் இஸ் யுவர் புக் அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகு எப்படி பதில் சொன்னோம்? இட் இஸ் இன் த கிளாஸ் ரூம் சொன்னோமா இல்லைங்களா. சரி, வேர் ஆர் யுவர் புக்ஸ்ன்னு கேள்வி கேட்ட பிறகு எப்படி பதில் சொன்னோம்? தே ஆர் இன் த கிளாஸ் ரூம் சொன்னோமா இல்லைங்களா. தே ஆர் இன் த கிளாஸ் ரூம்னா அவைகள் வகுப்பறையில் உள்ளன. எவைகள்? புத்தகங்கள். சரி, இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், இப்போ கிராமர் பிரகாரம், கிராமர் பிரகாரம் வேர் ஆர் யுவர் புக்ஸ் அப்படின்னா கேள்வி கேட்கணும், இருந்தாலும் போகிற போக்கில் பேசும் பொழுது வேர் இஸ் யுவர் புக்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பெரிய தப்புங்கிறீங்க? என்ன ஆர் போட வேண்டிய இடத்துல இசு போட்டுட்டீங்க, அவ்வளோதானே? ஆ, இது மொழி தானே, புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. வேர் இஸ் யுவர் புக்ஸ்ன்னு கேட்டால் என்ன பெரிய தப்புன்னு கிடையாது, கிராமர் பிரகாரம் தப்பு தான். இருந்தாலும் யார் கண்டுக்க போகிறா? ஆ, ரொம்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. வேர் இஸ் யுவர் புக்ஸ்ன்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இட் இஸ் இன் த கிளாஸ் ரூம்னு கூட பதில் சொல்லிக்கலாம். தே ஆர் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னு தான் பதில் சொல்லணும்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. போகிற போகல இட் இஸ் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு சொன்னாலும் என்ன பெரிய தப்புங்கிறீங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் நடக்கிறது தான் பேசும்பொழுது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பேச முடியாது. சின்ன சின்ன ஐயோ ஆர் போட வேண்டிய இடத்துல இசு போட்டுட்டேன், போச்சு நான் தப்பாக பேசிட்டேன் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பேச முடியாது, புரியுதுங்களா? பேசுங்க, சின்ன சின்ன தவறுகள்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. சரி, இப்போ கவனிங்க, So, what's your hobbies? Photography. இப்போ அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் ஹாபீஸ்ன்னு கேள்வி கேட்டார். வாட்ஸ் யுவர் ஹாபீஸ்ன்னு கேள்வி கேட்டார். இப்போ கிராமர் பிரகாரம் வாட்ஸ் யுவர் ஹாபீஸ்ன்னு கேள்வி கேட்கக்கூடாது, வாட் ஆர் யுவர் ஹாபீஸ் அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். ஆனால் இதெல்லாம் பேசும்பொழுது யாருங்க பார்த்துட்ருக்குறான்? இந்த மாதிரி பேசும்பொழுது சின்ன சின்ன தவறுகள்லாம் பார்த்துட்ருக்காதிங்க. இந்த இடத்துல இஸ் வருமா ஆர் வருமா, இந்த மாதிரி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கவும் வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம், புரியுதுங்களா? சரி,